Assalamualaikum. Hope you all are doing good. So, in more interesting video, So, இன்னைக்கு செய்ய போற drink அளவு பாத்தீங்கன்னா 4 இல்லாட்டி 5 பேருக்கு தாராளமா போதுமானதா இருக்கும். 250 மில்லி உள்ள கப்ல 1.5 கப் அளவுக்கு fresh milk எடுத்துக்கறேன். And அது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு vanilla essence சேர்த்து கொள்ளுங்க. And அது கூடவே உங்களுக்கு இனிப்புக்காக வேண்டி சீனியும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி condensed milk அதாவது milk மைடும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு milk மைட் சேர்த்துக்கறேன். And இது எல்லாத்தையுமே லேசா mix பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இந்த பால் வந்து கொஞ்சம் திக்னஸ் ஆயிருக்கும். அப்படின்றதுக்காக வேண்டி ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு milk powder சேர்த்துக்கிறேன். இதுவே உங்களுக்கிட்ட fresh milk இல்ல அப்படினா நீங்க தாராளமா 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நீங்க milk powder சேர்த்தாலே இதே கன்சிஸ்டன்சில உங்களுக்கு இந்த drink வந்து செஞ்சு எடுத்துக்கொள்ள முடியும். சோ கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி milk powder பால்ல நல்லா கரைச்சு விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுடுங்க. லேசா வந்து பால் சூடாகும் வரைக்கும் கிளறி விட்டுடுங்க. சோ பால் வந்து நல்லாவே சூடாகும் வரைக்கும் நம்ம இன்னொரு சின்ன கப்ல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு corn flour எடுத்துக்கலாம். இத வந்து சரியா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி நல்லாவே mix பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த milk கொதிக்கிற அளவுக்கு சூடாகணும் அப்படினு எந்த அவசியமும் இல்லை. இந்த வீடியோல பாக்கும்போதே உங்களுக்கு விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். லேசா அதிலிருந்து ஆவி வரும்போது லேசான சூடு வரும்போதே நம்ம கரைச்சி வச்சிருந்த corn flour எல்லாத்தையுமே அது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு அப்புறமா கை விடாம நீங்க வந்து இது மாதிரி கிளறிட்டு இருக்கும்போது இந்த பால் வந்து லேசா திக்னஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ஒரு creamy texture நமக்கு கிடைக்கும். அதுக்கு அப்புறமா flame வந்து low flameல போட்டுக்கொள்ளுங்க. ரொம்ப நேரம் கிளறணும் அப்படினு அவசியம் இல்லை. இந்த வீடியோல பார்க்கிற கன்சிஸ்டன்சில உங்கட பால் வந்து லேசா திக்னஸா வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடுங்க. உங்களுக்கு ரொம்ப அதிகமா ஒரு டெசர்ட் மாதிரி இத சாப்பிடணும் அப்படினா நீங்க இதோட கொஞ்சம் கூடுதலான corn flour சேர்த்தீங்க அப்படினா நல்ல ஒரு creamy texture-ல உங்களுக்கு இது கிடைக்கும். நம்ம இந்த drink-அ குடிக்க போறோம் அப்படினா நீங்க இந்த பதத்தில நீங்க செஞ்சு எடுத்தீங்க அப்படினா நம்மளோட drink வந்து சூப்பரா செட் ஆகி வந்துரும். சோ இது மாதிரி பாலை வந்து ஆறனதுக்கு அப்புறமா அதோட சூடு எல்லாமே தணிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1 hour இல்ல 2 hour-க்கு fridge-ல வச்சு நல்லாவே கூல் பண்ணி எடுத்துக்கலாம். Milk நல்லாவே கூல் ஆகினதும் இந்த drink செய்யறதுக்கு முதல் ஒரு சட்டில 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொள்ளுங்க. அது நல்லா கொதிக்கும் போது நம்ம milk எடுத்தோம் இல்லையா கப் அதுல 1/2 கப் அளவுக்கு இது மாதிரி சவ்வரிசி சேர்த்து கொள்ளுங்க. இது எல்லாமே நல்லா ட்ரான்ஸ்பரண்டா வேகற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த drink ஸ்பெஷலி நம்ம எந்த அளவுக்கு சவ்வரிசி சேக்குறோமோ அந்த அளவுக்கு இந்த drink வந்து சூப்பர் டேஸ்டா நமக்கு கிடைக்கும். சோ இது மாதிரி நல்லாவே வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நீங்க இந்த வீடியோல பார்க்கிற மாதிரி இது எல்லாத்தையுமே ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு வடிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. பொதுவா சவ்வரிசி வேக வச்சாலே உங்க எல்லாருக்குமே தெரியும் அது லேசான பசத்தன்மை இருக்கும். சோ டைரக்டா நீங்க இத வந்து milk-ல சேர்த்துடாம முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2-3 கப் தண்ணியால இது மாதிரி அதை அலசி விட்டுட்டீங்க அப்படினா அதுல இருக்கிற பசத்தன்மை எல்லாமே போய் நல்ல ஒத்தொத்தையா அந்த சவ்வரிசி கிடைக்கிறதுக்கு பெரிய உதவியா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 3 இல்லாட்டி ஒரு 4 கப் தண்ணி இது மாதிரி ஊத்தி நீங்க செஞ்சீங்க அப்படினா அதுல இருக்கிற பசத்தன்மை எல்லாமே போய் உங்களுக்கு இந்த வீடியோல பாக்குற மாதிரி நல்ல அழகான சவ்வரிசி அதாவது drink கூட சேர்த்து குடிக்கிற அளவான பதத்துல நமக்கு கிடைக்கும். Milk நல்லாவே கூல் ஆகினதும் இன்னொரு பாலுக்கு மாத்தி எடுத்துக்கலாம். இதோட டெக்ஸ்சர் பாக்கும்போது அது எந்த அளவுக்கு நல்ல க்ரீமியா இருக்குது அப்படிங்கறது விளங்கும் நினைக்கிறேன். சோ அது கூடவே நம்ம வேக வச்சிருந்த சவ்வரிசி எல்லாத்தையுமே milk கூட சேர்த்து நல்லாவே mix பண்ணி எடுத்துக்கலாம். நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த drink வந்து நீங்க ஒரு முறை செஞ்சு பாத்தீங்கன்னா மறுபடியும் செஞ்சிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து பக்காவா இருக்கும். சோ நல்லாவே இது மாதிரி சவ்வரிசி milk கூட ஒண்டொண்டா வர்ற மாதிரி mix பண்ணி விட்டதுக்கு அப்புறமா வெட்டி வச்சிருக்கிற fruits எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். Grapes எடுத்திருக்கிறேன், கொஞ்சம் போல strawberry எடுத்திருக்கிறேன், green apple and வாழைப்பழம் எல்லாத்தையுமே நல்ல குட்டி குட்டியா தான் கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். கண்டிப்பா நீங்க இந்த ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சேர்க்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்ல. முடிஞ்ச வரைக்கும் வாழைப்பழம் அதிகமா சேர்த்துக்கொள்ளுங்க. அது கூடவே பப்பாசி பழம் மாம்பழம் இது எல்லாமே சேர்த்தீங்கன்னாலே இந்த ட்ரிங்க் வந்து ரொம்ப டேஸ்டா உங்களுக்கு இருக்கும். அண்ட் உங்களுக்கு விருப்பமா இருந்தா இது மாதிரி பிளம்ஸ் அண்ட் பிஸ்தா பாதம் கொஞ்சம் போல நட்ஸும் சேர்த்துக்கொள்ளுங்க. குடிக்கும் போது கடிப்படும் போது இன்னுமே அந்த டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா இருக்கும்.
நல்ல க்ரீமி டெக்ஸ்சரோட நிறைய ஃப்ரூட்ஸோட நல்ல ஆரோக்கியமான ஒரு ட்ரிங்க் இஃப்தார் டைமில் குடிக்கும்போது மனசும் வயிறும் சூப்பராக நிறைஞ்சிரும் இல்லையா? அண்ட் கண்டிப்பாக இந்த அடிக்கிற வயலுக்கு இந்த ஒரு கப் ட்ரிங்கே நமக்கு தாராளமாக போதும். ஸோ இந்த நோம்பில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன், அதை விட உங்களுக்கு இது பிரயோசனமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் வாழைப்பழம் மட்டும் சரி வச்சு இந்த ட்ரிங்கை செஞ்சு பாருங்கள். முக்கியமாக சவ்வரிசி போட்டு செஞ்சாலே இந்த ட்ரிங்க் அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டை வந்து மிஸ் பண்ணவே வேணாம். அண்ட் அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் என் சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ இதே போல் இன்னும் ஒரு அழகான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர், பை பை.